திமுக தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் தேர்தலை கண்டு திமுக அஞ்சுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். இதனிடையே உள்ளாட்சி தேர்தலில் யாருக்கும் ஆதரவில்லை என நடிகர் ரஜினியும் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசனும் அறிவித்துள்ளனர். திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. வார்டு மறுவரையறை, இடஒதுக்கீடு ஆகிய சட்ட விதிமுறைகளை பின்பற்றாமல் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி ஊரக உள்ளாட்சித் தேர்தல் அறிவிப்பை வெளியிட்ட மாநில தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றி தேர்தல் நடத்த வேண்டும் என கோரி மீண்டும் நீதிமன்றத்தை நாட ஸ்டாலின் எடுத்த முடிவை ஏற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உள்ளாட்சித் தேர்தல் எப்போது வந்தாலும் அதனை சந்தித்து சரித்திரம் படைக்க திமுக தயாராக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலை ஜனநாயக ரீதியில் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் வழங்கியது பொன்னான வழிகாட்டுதல்கள் என வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை புறக்கணித்திடும் வகையில் சட்டத்திற்கு புறம்பாக புதிய தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக கூறி மாநில தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் தேர்தலை நேரெதிரே சந்தித்து புதிய சரித்திரம் படைக்க திமுக தயாராக இருப்பதாக இந்த கூட்டத்தின் மூலம் உணர்த்துவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, உள்ளாட்சித் தேர்தல் யாரால் தள்ளிப்போகிறது என்பதை ஸ்டாலின் தெளிவுபடுத்திவிட்டதாக கூறினார். திமுக தொடுத்த வழக்கினால்தான் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படுவது தடைப்பட்டதாக குற்றம் சாட்டிய அவர், உள்ளாட்சித் தேர்தலை சந்திக்க திமுக அஞ்சுவதாகவும் விமர்சித்தார். 2016 உள்ளாட்சித் தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீதிமன்றத்துக்கு போய் அதனால் உள்ளாட்சித் தேர்தல் தடைபட்டது. இப்பொழுதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி இந்த தேர்தலை எப்படியாவது தள்ளி போட வேண்டும், திமுக தேர்தலை சந்திக்க தயங்குகிறது, அஞ்சுகிறது. மழை காரணமாக வெங்காய விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதால் விலை உயர்ந்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் இன்னும் 20 நாட்களில் விலை குறையும் என்றும் உறுதியளித்தார். இதற்கிடையே சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன், தோல்வி பயத்தில் அதிமுகவும் திமுகவும் இருப்பதால் உள்ளாட்சித் தேர்தலை சந்திக்கும் மனநிலையில் அவர்கள் இல்லை என்று விமர்சித்தார். இந்நிலையில் உள்ளாட்சித் தேர்தலில் நடிகர் ரஜினிகாந்த் யாருக்கும் ஆதரவு அளிக்கவில்லை என ரஜினி மக்கள் மன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ரஜினி மக்கள் மன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளாட்சித் தேர்தலில் யாருக்கும் ஆதரவு அளிக்காததால் ரஜினி மக்கள் மன்ற கொடியையோ ரஜினிகாந்தின் புகைப்படத்தையோ யாரும் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீறி பயன்படுத்தி வாக்கு சேகரித்தால் அவர்கள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் உள்ளாட்சித் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடாது என அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மக்கள் நலன் நோக்கிய பயணமாக இந்த உள்ளாட்சித் தேர்தல் இருக்காது என்பதால் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிட்டாலும் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் சொற்பமானதே என குறிப்பிட்டுள்ளார். எனவே 2021 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பதை லட்சியமாக கொண்டு மக்கள் நீதி மய்யம் செயல்படும் என கமல்ஹாசன் கூறியிருக்கிறார்.